ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம செட்டிநாடோட தலைநகரமான காரைக்குடி ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், காரைக்குடியில் இருந்து சென்னை எக்மூருக்கு மார்னிங் டைமில் இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி த பெஸ்ட் ட்ரெயின் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கான டைம் வந்துருச்சு. நம்மளுடைய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இங்கே காரைக்குடி ஜங்ஷனில் கரெக்டாக 5:30 கிளம்புதுங்க. ஸோ காரைக்குடின்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு சிபியை பார்க்காம போக முடியாது. அதனால தான் இந்த டைம் இந்த ஃபுல் ஜேர்னியில் சிபியை கூட்டிகிட்டே போக போகிறோம். சிபி வாங்க. ஹாய். ஸோ நானும் சிபியும் கடைசியாக வந்து கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்தில் பார்த்தது. அதான் நெக்ஸ்ட் டைம் இப்போ மறுபடியும் எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கோம் இவரை. அதுதான். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு, நம்மளோட ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 1 தான் நமக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி டைமும் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்குது. சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் 1 தாங்க இருக்குது. நம்ம ட்ரெயினில் என்னென்ன கோச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 சேர் கார் கொடுத்துருக்காங்க, 3 ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க, 3 அன்ரிசர்வ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இஓஜி, பேக் சைட்லேயும் ஒரு இஓஜி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்லாம் இங்கேயே கொஞ்சம் அளவு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ திருச்சின்னு வரும்போது திருச்சிக்கெலாம் இடம் கிடைக்குமான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வாங்க இப்போ முன்னாடி போயிட்டு யார் நம்மளை இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளைய காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் யார் புல் பண்ண போகிறான்னா, நம்மளுடைய வேப்7 ராயபுரம் ஷெட் தான் இன்றைக்கி வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஸ்யூஷுவல் வேப்7 தான் இன்றைக்கி. ஐயோ, இன்றைக்கி நம்மளைய காரைக்குடி ஜங்ஷனில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் நம்மளுடைய வேப்7 ராயபுரம் ஷெட் தான். ஆஹா, இன்றைக்கி நம்மளைய காரைக்குடியில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் வேப்7 தாங்க புல் பண்ண போது, நம்ம ராயபுரம் ஷெட்டு தான். சரி வாங்க அப்படியே நம்மளோட கோச்சுக்கு போயிட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்க போகலாம். ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நம்ம ட்ரெயின் அங்கே நிற்கிது வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் இருக்குங்க. ஸோ அதனால் நமக்கு ஃபுட்டு ஏதாவது வாட்டர் பாட்டில் வேணால் இங்கேயே போய் வாங்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த D8 கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு இன்றைக்கி D8 புஷ்பேக் தான் இருக்குது. ஸோ அதனால் ஜேர்னி சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சு மக்களே, இன்னும் 1 நிமிஷத்தில் அப்படிங்கிறது காரைக்குடிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. செட்டிநாடுலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாய் பாய் காரைக்குடி. வந்த உடனே பார்த்து ஷாக்கான விஷயங்க, இப்போ டைம் என்ன, ஒரு 5:40 தான் இருக்கும். ஸோ இந்த டைமுக்கே வந்து டிடிஇ தனது வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. எஸ், இப்போ தான் நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு பக்கத்து கோச்சுக்கு போயிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே காரைக்குடி ஏறின பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே. ஆக்சுவலி க்ரௌடு இங்கேயே பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான புதுக்கோட்டை தாங்க ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கேயே வந்து பயங்கர க்ரௌடு, இதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு இப்போ வந்து ஃபேர் சொல்லிடுறேங்க. காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் நமக்கு வெறும் 175 ரூபா தான், ஜஸ்ட் 175 தான். ப்ளஸ் அது கூட 10 ரூபீஸ் யூபிஐ சார்ஜஸ் சேர்த்துங்க, 185 தான். கரெக்டாக கார்டு சவுண்டு கொடுத்துட்டாரு. வாங்க
நெக்ஸ்ட்டு நமக்கு திருச்சி தான் அஃபீஷியல் ஸ்டாப். இடையில் எந்த ஸ்டாப்புமே கிடையாது, நாங்கள் போகலாம். டைமுக்கு 6:15 நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து 2013 முன்னாடி வரைக்குமே சென்னை எக்மோரில் இருந்து திருச்சி வரைக்கும் தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2013 செப்டம்பருக்கு அப்புறம் தான் சென்னை எக்மோரில் இருந்து திருச்சி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த பல்லவன் எக்ஸ்பிரஸை காரைக்குடி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா 2013 முன்னாடி வரைக்கும் திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதனாலேயே திருச்சிக்கு அப்புறம் நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ எல்லாமே முக்கியமான ஸ்டாப்பிங் தான். ஆனால் இதுவே திருச்சிக்கு அப்புறம் நம்ம காரைக்குடி எடுத்துக்கிட்டால் இடையில் புதுக்கோட்டைங்கிற ஒரு ஸ்டாப் மட்டும்தான் நிற்கும், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக காரைக்குடி தான். ஸோ அது பிளாட்ஃபார்ம் 1A கிளம்பிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் 1லேருந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ பர்மனெண்ட்டாக வந்து பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது. இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்ம வைகை சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ ரெண்டு மார்னிங் டைமில் ரெண்டு டே டைம் ட்ரெயின் இருக்குது. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக சென்னை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ரீரங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குது, ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள். ஸோ இந்த பகுதி மக்கள் சென்னை போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து லால்குடி தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கொள்ளிட்டு எடுக்க வேணாம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பேண்ட்ரி கார்லேயே வந்து சாப்பாடு வாங்கியாச்சுங்க. ஸோ பூரி மசாலா தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 40 ருபீஸு. சரி வாங்க சாப்பிடுவோம். ஒரு டீசெண்டான பேக்கிங்கு பூரி மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பூரி. ஸோ பேண்ட்ரியிலேருந்து வரனால நமக்கு கொஞ்சம் சூடாகவே இருக்குது. சரி வாங்க சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் தான் வாங்கினோம். ஸோ பூரி மசால் ஒன்று வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸுங்க. நம்ம வந்தே பாரத்துலலாம் ட்ராவல் பண்ணும்போது ப்ரெட்டு தனியாக ஆம்லேட் தனியாக தருவாங்க. பட் ஆனால் இங்கே பேண்ட்ரி கார் இருக்கனால அப்போதைக்கு நாங்கள் அங்கே டேரெக்டாக போய் வாங்கினோம். லைவாகவே ப்ரெட்டையும் ஆம்லேட்டையும் வச்சு டோஸ்ட் பண்ணி தந்தாங்க. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக தராமல் பிரெட் ஆம்லேட்டாக கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ அரியலூர்லேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து விருதாச்சலம் தாங்க ஸ்டாப்பு. இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாது. வாங்க அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஊர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சிபிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சிபி, ஊர் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க என்ன எப்படி இருந்துச்சு? பூரி தான் சூப்பராக இருந்துச்சு. நான் போய் 2 பிளேட் வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 இது இருந்துச்சு, குவான்டிட்டி வந்து 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பூரி வச்சுருந்தாங்க 40 ருபீஸ். பட் ஆனால் அது வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் போய் 2 இது வாங்கினேன், 80 ருபீஸ்க்கு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. நம்ம சில ஸ்டேஷன் வாங்கலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பேண்ட்ரில் சேர்த்து விருதாச்சலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கும் மக்களே. இப்போ வந்து நம்ம ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் பண்ணுது, ஒரு பயங்கரமான ட்ரெயின் கூட தான். எஸ் இங்கே காரைக்குடி ஜங்ஷனில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு மதிய கிளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து சென்னை எக்மூர்லேருந்து மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகுங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து மதியம் நம்ம 12 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவோம். கிளீனிங்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பி நைட்டுக்குள்ளே வந்து மதுரை ரீச் ஆகிடும். ஸோ இதே தான். அப்போ ரிட்டன் பல்லவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து வர்ற வைகை அதோடய கிளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் பல்லவனாக போயிடும். ஸோ இப்படி தான் இந்த 2 ட்ரெயினுமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து விழுப்புரம் தான். ஸோ இடையில எந்த ஸ்டாப்புமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வெஜ் கட்லெட்டும் போலியும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பேண்ட்ரி இருக்கனால அடிக்கடி வந்து போகுது. ஸோ எது வந்தாலும் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். சரி வாங்க நம்ம ட்ரெயினுக்கு போகலாம். Thank you.
நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ்க்கு மொத்தம் 11 ஸ்டாப் இருக்குங்க. ஸோ காரைக்குடியிலேருந்து கிளம்பி புதுக்கோட்டை, திருச்சி, ஸ்ரீரங்கம், லால்குடி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம். ஸோ இப்போ நம்ம மேல்முருகத்தூர் வந்துட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 3 ஸ்டாப்புங்கன்னா செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம். ஸோ மொத்தம் 11 ஹால்ட்டு. மார்னிங் 5:30 கிளம்பி 12:10 ரீச் ஆகிடுவோன்னு போட்டிருக்கு சென்னை எக்மோர். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போவோன்ட்டு. இப்பயே வந்து 10:30 ஆயிடுச்சு. AM செங்கல்பட்டு ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிடுக்கும். ஸோ நம்ம காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் நம்ம பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து 6:35 எடுத்துக்குது காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மூரை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பல்லவனை வந்து பிரின்ஸ் ஆஃப் கார்ட்லைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில் இருந்து விருதாச்சலம் வழியாக விழுப்புரமாக கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து கார்ட்லைன்னு சொல்லுவாங்க. மெயின் லைன் அப்படிங்கிறது நமக்கு சுற்றி வருங்க, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் சுற்றி வந்து கனெக்ட் பண்ணி விழுப்புரம் வர்றதை மெயின் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கிங் ஆஃப் கார்ட் லைன் உங்களுக்கே தெரியும், நம்ம வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதுவே பிரின்ஸ் ஆஃப் கார்ட் லைன்ங்கிறது நம்ம பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வாங்க, வெயில் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸோட கடைசி ஸ்டாப்புங்க மாம்பழம்க்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நமக்கு சென்னை எக்மோர் தான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். டென் மினிட்ஸ் பிஃபோர் டைமுக்கு முன்னாடியே சென்னை எக்மோர் ரீச் பண்ணியாச்சு மக்களே. எஸ், நம்ம காரைக்குடியில் ஆரம்பித்தது இப்போ சென்னை எக்மோரில் வந்து நம்மளோட ஜேர்னி முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ உண்மையாலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெயின் காரைக்குடியில் இருந்து திருச்சி, ஸோ இந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்குமே டக்குன்னு சென்னைக்கு முன்னாடி, அதாவது நம்ம வைகை எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடியே கிளம்பி டக்குன்னு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ வைகை எக்ஸ்பிரஸ் முடிஞ்சா இன்னொரு டைம் கண்டிப்பாக மதுரை டு சென்னை. ஸோ கண்டிப்பாக இன்னொரு டைம் வைகை எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் பண்ணியிருப்போம், முடிஞ்சால் மதுரையிலேருந்து சென்னை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குங்க சென்னையில். ஸோ இதுக்கப்புறம் இந்த விளாக் இதோட முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு விளாக் நீங்கள் சென்னையிலேருந்து ஆரம்பிக்குது, பட் ஆனால் இந்த ஸ்டேஷன் கிடையாது, இன்னொரு ஸ்டேஷன். ஸோ அந்த விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன், பை, டாடா மக்கள்.